நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். வணக்கம். 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமானத்திற்கான வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கையை அதிகரித்ததற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பழைய வாகனங்களை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கான அந்த கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான நடைமுறையும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தனியாக ஒரு செயலி உருவாக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 47 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்புக்கான பயிற்சி முகாம்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த பொருட்கள் விற்பனை செய்வதற்கான வணிக வளாகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு மத்திய பட்ஜெட்ல நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது வந்து தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் கூடுதலாக உயர்த்தியிருக்கிறாங்க. 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. விருந்தினர்கள் இந்த விவாதத்திலையும் பங்கேற்றிருக்கிறாங்க. பொருளாதார நிபுணர் திரு கார்த்திகேயன் அமர்வில் இணைந்திருக்கிறார். வருமான வரி எக்ஸ்பர்ட் திரு சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் தொழில்துறையை சேர்ந்த விருந்தினரும் வேளாண்மை துறையை சேர்ந்த விருந்தினரும் இணைய இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் திரு சுப்பிரமணியன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்த இடம் வந்து வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா அப்படிங்கறதுதான். இப்போ இங்க இந்திய தொழில் வர்த்தக சங்க கூட்டமைப்பெல்லாம் பேசும்போது அந்த ஒரு வார்த்தையை அந்த விருந்தினர் பயன்படுத்தினார். இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட் கிடையாது, ஆனா ப்ரொஃபஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது வந்து தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தினதுங்கிறது வந்து மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியெல்லாம் நிறைய வருடங்கள் ஏத்தல, கடந்த வருடங்கள்லாம் அவங்க வந்து ஏத்தல, எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த முறை செய்திருக்கிறார்கள், என்ன தாக்கம் இல்ல ஏன் செய்திருக்கிறார்கள் இந்த முறை? இல்ல, எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். இன்ஃபேக்ட் காலையில இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 11 மணிக்கு முன்னாடி அவங்க தாக்கல் பண்ணது மாதிரி எனக்கு ஒரு 3 எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதுல 2 கிட்டத்தட்ட பூர்த்தி ஆயிடுச்சு. என்னென்ன? ஒண்ணு வந்து இந்த 7 லட்சம் உயர்த்தி இருக்காங்க பாத்தீங்களா, அது 87A சொல்லுவோம், ஒரு ரிபேட் கொடுப்பாங்க. 2.5 லாக்ஸ் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 5 லட்சம் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கு 87A ரிபேட் கொடுப்பாங்க. அதை வந்து 5 லிருந்து 7.5 லட்சமாக ஆக்க வேண்டும் என்னோட எதிர்பார்ப்பு. அது கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 7 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒண்ணு, ஒரு டிக் மார்க் வச்சுக்கோங்க. 2 out of 1 out of 3 முதல்ல பாஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்போ கடன் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு சொல்றோம். பட் கடன் எதுக்காக வாங்குறாங்கன்ற போது கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக. கடந்த 3 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடிகள், 5.5 லட்சம் கோடிகள், இப்ப 7.5 லட்சம் கோடிகள் போன பட்ஜெட்ல. இப்ப அதை உயர்த்தி 10 லட்சம் கோடிகள் ஆக்கியிருக்காங்க. சோ அதுக்கு வந்து பயப்படவே இல்லை. சோ கடன் வாங்கினா வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இல்ல வந்து எனக்கு திருப்பி அடைக்க முடியுமா, அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம, ஷார்ட் டேர்ம் திங்கிங் இல்லாம லாங் டேர்ம்ல போயிட்டு அவங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்த வருஷம் பட்ஜெட் வர, இது எலெக்ஷன் வரப்போகுது, அப்ப போய் கடன் வாங்கி நம்ம நிதி சுமையை மேல ஏத்திண்டா மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயமே இல்ல. 30% அளவுக்கு வட்டி மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கு. ஆமா, எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா கட்டமைப்பில் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா. இப்ப ரெவன்யூ டெபிசிட் நம்ம குறைஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலா ரெவன்யூ டெபிசிட் பாத்தீங்கன்னா டூ டெபிசிட்ஸ். ஒன்னு ரெவன்யூ டெபிசிட், எனக்கு வருகின்ற வருமானத்திலே நான் செலவு பண்ற செலவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. அதுக்கு மேல நான் கடன் வாங்குறேன். சோ அது எதுக்காக வாங்குறேன்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக. அதுல வந்து நான் வட்டி கட்ட தயார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறமாக கட்டமைப்புகளை உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுலேருந்து வருகின்ற வருமானம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அதை வந்து வட்டியை திருப்பி கொண்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ எதுக்கு யார் கடன் கொடுக்குறாங்க, உங்களால் அடைக்க முடியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு, வெளிநாட்டில் இருக்கிற நம்புறான். சோ இந்த இந்தியாவில வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு திருப்பி அந்த மூலதனம் திருப்பி வரும், வட்டியும் முதலமாக வரும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே போடுறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா 6.8% ஜிடிபி க்ரோத் இருக்கிற எல்லா எக்கானமிஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 6% மேல போகுன்றாங்க எல்லா IMF சொல்றாங்க, SBI சொல்றாங்க, ADB சொல்றாங்க. சோ அந்த கான்பிடன்ஸ் இருக்கும் போது அது நம்பர்ல டிரான்ஸ்லேட் பண்ண, நாட்டுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த கடன் வாங்குறதுல ஒன்னும் தவறு இல்ல. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.